like a bird on a tree. I'm just sitting here, I got time, it's clear to see. From up here, the world seems small. We can sit together, it's so beautiful, you and me. We meant to be. The product or link on the description, so Flipkart link, and the Amazon link, so on here and laying on the line. So, okay. கரெக்டாக எங்கே இருக்கும் அப்படின்னா மூணாரில் இருக்கிறோம். அவங்க சுற்றி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மிஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, டூரிஸ்ட் யாரும் வரலன்னு நினைக்கிறேன் இந்த டைமில், ஏன்னா ஓவர் கூலிங்காக இருக்குது. இன்னும் காந்தலூர் இங்கேருந்து ஒரு 56 கிலோமீட்டர் சொன்னாங்க அப்படின்னு. வெயில் தொடக்கிட்டு மருந்து அடிக்கிறாங்க. அதை பாருங்க, சாரி மேகம் மேகம் வருது, அது வெறும் மிஸ்டேக். நல்லா வெயில் அடிச்சு இன்னும் வெயில் நல்லா அடிச்சுனா நல்லா இருக்கும். ரொம்ப குளிருது. இன்னும் 35 எவ்வளோ தான் இருக்குது, 35 கிலோமீட்டர் எவ்வளோ தான் இருக்குது, 35 இருக்கா, 35 ஒரு மணி நேரம் போட்டிருக்கு. மூணார்லேருந்து காந்தலூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ நாங்கள் மூணார்லேருந்து காந்தலூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ பைக்கை வந்து இந்த ரெசார்ட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா இங்கேருந்து ஜீப்பில் தான் போனோம். அரௌண்ட் ஒரு 2 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் ஜீப் சஃபாரி. ஸோ பைக் வந்து நம்ம இங்கே தான் பார்க் பண்ணிட்டு போனோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ரோட்டில் வந்து பைக்கில் போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ஜீப் ஏறினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஏன் அவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு. நீங்கள் இந்த ரெசார்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ரியல் அட்வென்ச்சர் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த ஜீப் சஃபாரி செம்ம ஒரு அல்டிமேட்டாக இருந்தது. இந்த ஜீப் சஃபாரி நம்ம இந்த மூணார் அந்த மாதிரி சைடில் ஜீப் சஃபாரி போயிருக்கேன் நான், அந்த அளவுக்கு த்ரில்லிங்காக இருக்காது. ஆனால் இந்த ஜீப் சஃபாரி வந்து மாஸாக இருந்தது. ஆனால் உங்களுக்கு வீடியோவில் பார்க்க அந்த அளவுக்கு இதுவாக தெரியாது, நீங்கள் நேரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அதோடய இது தெரியும். அண்ட் இந்த ரெசார்ட் வந்து ஒரு நடு காட்டுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யானை பார்க்கலாம், புலி வராது, மாடு வரும், யானைலாம் அடிக்கடி வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம். ஜீப் சஃபாரி எல்லாமே இன்க்ளூடு தான் அந்த ப்ரைஸ். நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஜீப் சஃபாரி இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ரெசார்ட்டுக்கு, அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ரிட்டன் வரணுனாலும் நம்ம ஜீப்பில் தான் வந்தாகணும். ஸோ உங்களுக்கு எதனா தேவையானதுனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டே வாங்கிட்டு போயிடணும், இல்லாட்டா நீங்கள் சொல்லி விட்டனா அவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க. அண்ட் நம்ம போனோடனேமே ஃபஸ்ட்டு காலையில் சாப்பாடு போட்டுருவாங்க. நாங்கள் இங்கே எத்தனை மணிக்கு ரீச் ஆனோம் அப்படின்னா ஒரு 11 மணி போல் தான் ரீச் ஆனோம். ஸோ போனோடனே சாப்பாடு தான். சாப்பாடு வந்து நீங்கள் அங்கே சப்போஸ் நீங்கள் போகிறதா இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே நான் கீழே காண்டாக்டில் நம்பர் கொடுக்குறேன், அவங்க ஃபோன் போட்டு இப்படி ரசம் வைக்க சொல்லுங்கள். அவங்க வைக்கிற ரசம் வேறு மாதிரி இருந்தது. ஸோ செம்மையாக இருந்தது சாப்பாடு. ஓகே, ஃபைனலி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஃபுல்லாக கட்டை தான் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. ஓ இங்கே பாருங்கள், எல்லாமே வுட்டில் தான் இருக்குது.
ஆனால் ஜிபி முத்து சொல்கிற மாதிரி இதான் எங்கள் ரூம்பு. ஸோ நாங்கள் ஃபைனலி இந்த ரூமுக்கு வந்தாச்சு. இதோட ப்ரைஸு, இதுக்கப்புறம் இது எங்கே இருக்குது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். ஸ்விட்ச் போர்டு, ஒரு பிளக் பாயிண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே ஒரு பிளக் பாயிண்ட் இருக்குது, சார்ஜ் போடுறதுக்கான எல்லா ப்ரொவிஷன் இருக்குது. ஒரு குடிசை மாதிரி, குடிசை ஷேப்பில் தான் இருக்குது இது. நான் வெளியிலேருந்து உங்களுக்கு அவுட்லுக் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மொத்தம் ஒரு 4 மூங்கி சேர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய டேபிள். பாத்ரூம் எல்லாம் தனியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்புறம் காட்டுறேன். இப்போ என்ன வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். மொத்தம் 4 ரூமு. ஒரு ரூமில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பேர் ஸ்டே பண்ணலாம். எக்ஸ்ட்ரா மேட்ரஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஒரு கிலோமீட்டரில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ப்ரைவேட் ஃபால்ஸு. அங்கே போய் நல்லா ஆட்டம் போட்டோம். எவ்வளோ நேரம் நாள் குளிக்கலாம். நம்ம குளிச்சுட்டு ரிட்டன் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து கேம்ப் ஃபயர் போடுவாங்க. ஸோ எல்லா ப்ரைஸுமே இன்க்ளூடாக ஒரு அமௌண்ட் வரும். நான் அதை மட்டும் சொல்கிறேன் எவ்வளோன்ட்டு. ஸோ இதோட காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ போய் பாருங்கள். நாங்கள் போனப்போ அந்த ரெசார்ட்டில் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு கேங் இருந்தது. அந்த கேங் கரெக்டாக நாங்கள் போகிறோம், அவங்க ரிட்டன் போகிறாங்க. ஸோ நாங்கள் மட்டும் அந்த இடத்துல இருந்தோம், தனியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். நீங்கள் ஃபேமிலியாக போனாலும் ஃபேமிலியாக போகலாம், அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம். செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். தவண்டுட்டு இருக்கா வழுக்குதியா ரொம்ப. ஸோ ஃபைனலி நாங்கள் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். ஆனால் காலை பாருங்க. ஃபால்ஸுக்கு போன வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து அதோட அட்டாச் பண்ணி போடுவேன், இல்லாட்டா செப்பரேட்டாக போடுவேன். எனக்கு மூச்சு வாங்க. அங்கேருந்து நடந்திருந்தது ரொம்ப வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் ஃபால்ஸில் குளிக்கிறேன். செம்மையாக இருந்தது. பசங்கள்லாம் கூப்பிட்டாங்க, வந்துட்டு குளிக்காமல் போனேன் எப்பட்றா அப்படின்ட்டு. நானும் போய் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் குளிச்சிருப்போம். ஸோ இதான் எங்கள் ரிசார்ட்டு. நான் தங்கியிருக்க ரூமை பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் போயிட்டு இருந்த பாதை ஃபுல்லாக காட்டுப்பாதை தான். அந்த வழியாக தான் யானை மாடு எல்லாமே போகும். இந்த கீழெலாம் யானை வரும்னு சொன்னாங்க. நம்ம லக்குக்கு யானையை பார்த்தோம் அப்படின்னா நான் வீடியோ கவர் பண்ணுறேன். மூச்சு வாங்குது. நடந்து வரும்போது மூச்சு வாங்கல, பேசும்போது மூச்சு வாங்குது. நல்லா கை பிடிச்சி பேசணும். கை வலிக்குது, இன்னும் சாப்பிடலை. அதை இப்போ என்ன சாப்பிடும், காலையில் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா வெண்பொங்கல் வித் சட்னி சாப்பிட்டோம். இப்போ வந்து சாம்பார் சோறு நினைக்கிறேன். நைட்டு வந்து பார்ட்டி பண்ண போகிறோம். வேறு மாதிரி சரக்கு பார்ட்டி கிடையாது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிக்கன் கேம்ப் ஃபயர்லாம் போடலான் ஒரு பிளான் போட்டிருக்கோம். சாப்பிட போகிறோம். நாங்கள் காலை சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடல. ஓகே, நான் சாப்பிட்டு கண்டி பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் நைட்டு கேம்ப் ஃபயர் போட போகிறோம். டைம் சொல்லியிருக்கோம், 8:00 to 9:30 வரைக்கும் கேம்ப் ஃபயர் போடலான்ட்டுருக்கோம். ஒரு மணி நேரம் சிக்கன் குக் பண்ணிட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூம் இதான். லாஸ்ட் ரூம் மொத்தத்துக்கு 1, 2, 3, 4 ரூம் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக மூங்கில் சேர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன ஒரு கொட்டையா, ஆட்டு கொட்டையா, சாரி, இங்கேயும் கேம்ப் ஃபயர் போடலான்னு நினைக்கிறேன். வெளில போடலாம், சப்போஸ் மழை வந்துச்சு அப்படின்னா நம்ம உள்ளே கேம்ப் ஃபயர் போட்டுக்கலாம். அண்ட் பாத்ரூம் பார்த்தோம் அப்படின்னா 2 பாத்ரூம் இருக்குது. ஸோ நான் பாத்ரூம் இந்த பக்கமே வரல, இப்போ தான் வர்றேன். ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட், ரெண்டுமே வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்காங்க, செம்ம நீட்டாக இருக்குது. அண்ட் ஃபுல்லாக அந்த பக்கம் வந்து லெமன் கிராஸ் தான். அந்த லெமன் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா அந்த செடியை பிச்சு மோந்து பாருங்கள், கசக்கி ஒரு லெமன் ஸ்மெல் வரும். அதில் தைலம்லாம் செய்வாங்களாம். இதோட ரிசார்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு 5 பேர் வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பெட் இருக்குது. இப்போ நாங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு சாப்பிட போகிறோம். ஓகே, நான் நைட் வந்து கேம்ப் ஃபயரோட கன்வியூ பண்ணுறேன். டட்டா. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன வீடு மாதிரி, இந்த ஒரு ட்ரைப்ஸ் அவங்களோட வீடு தான் அது. மலைவாசி மக்கள் வாங்க. ஸோ அவங்களோட வீடு தான் அது எல்லாமே, இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே. இதில் வந்து என்ன ஒரு சொன்னாங்க அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கவங்க லேடிஸ் வந்து இந்த ஊரை தாண்டி எங்கேயுமே போக மாட்டாங்களாம். ஜென்ஸ் மட்டும்தான் போவாங்களாம். லேடிஸ் வந்து இந்த ஊருக்குள்ளே மட்டும்தான் இருப்பாங்களாம், வேறு எங்கேயுமே போக மாட்டாங்களாம்.
அதுவும் இல்லாமல் அவங்க வந்து கீழே வந்து இந்த லெமன் கிராஸை வந்து அறுத்துட்டு போகிறதுக்கு வருவாங்களாம் தயிரம் தயாரிக்கிறதுக்காக. அப்போ வந்து நம்ம வெளியூர்காரங்க யாராவது அவங்க பார்த்துட்டாங்க அவங்க பிளேஸில் இல்லாத மக்களை பார்த்தா அவங்க வந்து பயப்படுவாங்களாம். கேம்ப் போட்டாச்சு, கேம்ப் ஃபயர், ஸோ டென்ட்டுக்குள்ளே தான் போட்டுருக்கோம். சப்போஸ் வெளில மழை பெஞ்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அந்த மலையிலே உட்காந்து நம்ம சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் உள்ளே உட்காந்து சிக்கன் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். இன்றைக்கி நைட் ஃபுல்லாக கேம்ப் ஃபயர் போட்டாச்சு, அப்படியே டைம் லாப்ஸ் எல்லாம் போடுவோம். அண்ட் நைட்டு வந்து பார்பிக்யூ சிக்கன் சொல்லி விட்டாங்க, அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. அண்ட் நைட்டு வந்து சிக்கன் கிரேவி அண்டு கிரில் சிக்கன் சப்பாத்தி கொடுப்பாங்க. ஸோ சாப்பாடை பொறுத்தளவுக்கு செம்மையாக இருந்தது. மொத்தமாக இந்த பேக்கேஜ் எவ்வளோ அப்புடின்னா பெர் ஹெட்டுக்கு 1,750 ரூபா வரும், 1,700 ரூபா பெர் ஹெட்டுக்கு. ஸோ இதில் என்னென்ன இன்க்ளூட் அப்படின்னா ஜீப் சஃபாரி, ஜீப் சஃபாரி கிடையாது, அவங்க கூட்டு வரதே ஒரு பெரிய சஃபாரி மாதிரி தான் இருக்கும். அதுக்காண்டியே நம்ம 1,700 ரூபா கொடுக்கலாம். மூணு வேளை சாப்பாடு செம்மையாக இருந்தது சாப்பாடு. நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரதுனால அவங்க வந்து இந்த கேரளா அரிசி போடாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரிசியே போட்டாங்க. ஸோ அதிலேயே தெரிஞ்சுக்கணும் அவங்க எந்த அளவுக்கு நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. கிரில் சிக்கன் வித் கிரேவி சப்பாத்திலாம் கொடுப்பாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஜீப்லாம் அப்படியே இந்த ஸ்பைடர்மேன் மாதிரி சோத்தில் ஒட்டிக்கிட்டு போகிற மாதிரி தான் போனது. உங்களுக்கு வீடியோ அப்படி தெரியாது, ஆனால் நீங்கள் நேரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், வேறு மாதிரி இருக்கும். ரெசார்ட் ஓனரோட நம்பர் அதுக்கப்புறம் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அவங்களோட கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. வேறு ஏதாவது இந்த ரெசார்ட்டை பற்றி டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன டீட்டெயில் அப்படின்ட்டு. ஓகே டாடா. சிக்கன் கறி தோசை தானே? இது நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன்.